இப்போ பயிற்சி கணக்கு பார்க்கலாம். பயிற்சி 1.1 கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1-30+-=60 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ எந்த நம்பர் இருந்தால் நமக்கு 60 வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாருங்க, -30+=60 அப்படின்னு கொடுத்தாச்சு. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இல்லை. அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து இதோட பெரிய நம்பராக இருக்கணும். அப்போ 60 வரணும்னா இதோட பெரிய நம்பர், 90 30 கழிச்சோன்னா 60 வரும், அது பெரிய நம்பர். ஸோ வந்து என்னது ப்ளஸ் சைன் வந்துடும். அப்போ +90, 90 போச்சுன்னா வெவ்வேறு குறியாக இருந்தால் கழிப்போமா, 90 போச்சு அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் அப்படி 60 கிடைக்கும். பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ்ஸுங்கிறதுனால ப்ளஸ்ஸு கிடைக்கும். இல்லை இப்படி யோசிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, -30+ இங்கே வந்து இதை எக்ஸ்னு வச்சுப்போம், ஈக்குவல்ட்டு 60 வச்சுருவோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு இந்த 60, இந்த -30 இந்த சைடு வரும்போது +30 தான் மாறும். அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு 60, 30, 90 அப்படி கூட ஆன்சர் நம்ம வந்து எடுக்கலாம். நம்ம இங்கே பண்ணுவோம்ல, தெரியாத நம்பரை நான் எக்ஸ்னு வச்சு அப்படி எடுத்து மாற்றி போட்டுக்கிட்டோம். அடுத்து பாருங்கள், செகண்ட் சம் -5+-, இங்கே எக்ஸ்னு தான் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல்ட்டு -100. இதையுமே நம்ம அப்படி சால்வ் பண்ணல. இப்போ -5+ எக்ஸ் எனக்கு என்னன்னு தெரியாது, -100. அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு -100, இந்த ப்ள இந்த -5 இந்த பக்கம் போகும்போது +5 மாறும். நம்ம என்ன பண்ணுவோம், வேறு வேறு குறியாக இருந்தால் கழிப்பு பெரிய நம்பரோட சைன் போட்டுப்போம். இப்போ -100 5 போச்சுன்னா 95, அப்போ எக்ஸோட வேல்யூ 95. இப்படி எடுக்கலாம், இல்லை அப்படி நம்ம ஜென்ரலாக யோசித்து போடுறது அப்படின்னாலும் போடலாம். இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. இங்கே மைனஸ் சைன் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய நம்பரோட சைன் போடணும், இல்லை ஒரே மாதிரியாக இருந்தாலும் போட்டுப்போம். இப்போ 95 5 எனக்கு வந்து 100 அப்படின்னு கிடைக்கும். அதனால் அப்படி மைனஸ் மைனஸ் அப்படின்னு போட்டு டேரெக்டாக போட்டாச்சு. அடுத்தது -52+-52. இப்போ ரெண்டையுமே ரெண்டு சம்மும் கொடுத்து நமக்கு ஆன்சர் கேட்டிருக்கோம். அப்போ ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ஒரே மாதிரி குறியாக இருந்தால் கூட்டுவோம். அப்போ 52 104 கிடைக்கும். இந்த மைனஸ் சைனை அப்படியே எடுத்து போட்டுப்போம். அடுத்தது இங்கே டேஷ் இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே டேஷ் கொடுத்து அடுத்த சம்மில் +-22=0 அப்படின்னு வருது. அப்போது இங்கே 0 வரணும் அப்படின்னா இங்கே என்னவாக இருக்கணும், +22 இருந்தால் இது ரெண்டும் கேன்சல் ஆகி நமக்கு 0 கிடைக்கும். அப்படியே டைரெக்டாக போட்டுடலாம். அடுத்தது 5வது கணக்கு, இங்கே எக்ஸு கேட்குறாங்க, +-70 ஈக்குவல்ட்டு 70 கிடைக்கு, இங்கே -70 இருக்குது. அப்போ அப்படியே டபுள் ஆக்கணும்னா 140, 140 70 போச்சுன்னா 70 பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ் போட்டாச்சு. அடுத்தது 6வது, 20+-80+ இங்கே என்னென்னு கேட்டிருக்காங்க, இது என்னென்னு கேட்டிருக்காங்க, =0. 20, 80, 100 கிடைக்கும் நமக்கு. அப்போ இங்கே 0 வரணும்னா இங்கே +100, -100 இருந்தால் இங்கே 0 கிடைக்கும். அப்போ இந்த இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும், 0 கிடச்சிரும். அப்படியே டைரெக்டாக நம்ம யோசிச்சு ஆன்சர் எடுத்துடலாம் இதில். அடுத்தது 7வது கணக்கு, 75+-25=N அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இது என்னென்னு கேட்டிருக்காங்க, 75 வேறு வேறு குறியாக இருக்குது, ஸோ கழிக்கணும். 75 போச்சுன்னா 50. அடுத்து 9வது கணக்கு, -3+-12+77 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது நமக்கு டேஷ் கொடுத்துருக்காங்க, இது என்னன்னு தெரில அப்படின்னு கொடுத்து க்வெஸ்சன் மார்க்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், +-12+77 இந்த மாதிரி இதை உட்காந்து சால்வ் பண்ணுமானா, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கூட்டலினுடைய சேர்ப்பு பண்பில் இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. இங்கே -3 இருக்குது, இங்கே எதுலேயுமே -3 இல்லை, ஸோ விட்டுருவோம். இங்கே -12 இருக்குது, இங்கேயும் -12 இருக்குது. இங்கே -77 இருக்குது, இங்கேயும் -77 இருக்குது. இது ரெண்டும் ஈக்குவல் ஆக்கணும் அப்படின்னா எது ஒன்று பெண்டிங் இருக்குது அப்படின்னா அந்த -3 தான் பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த -3 எழுதிட்டோன்னா இந்த ஆன்சர் கரெக்ட், சிம்பிள். அடுத்தது 10வது கணக்கு, -42+ இங்கே டேஷ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க, +-23 ஈக்குவல்ட்டு இங்கே என்னன்னு தெரியாது எக்ஸு, +15+-, இதுவும் என்னென்னு தான் கேட்டிருக்காங்க எக்ஸு. ஏன்னா அந்த வேறு கலர் மாற்றி இருக்கிறதுலாம் வந்து அப்படியே கொஸ்டின் டேஷ் அப்படியே வெறுமனையாக கொடுத்தது. இப்போ இங்கே -42 இருக்குது, அப்போ இங்கே என்னவாக இருக்கணும் கண்டிப்பாக, இங்கே -42 வேறு இல்லை, அப்போ இங்கே -42 வரணும். இங்கே என்ன கொடுத்து அடுத்ததில் என்ன கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன இருக்கணும், அப்போது 15 இங்கே இந்த ரெண்டுலேயுமே இல்லை, அப்போ கண்டிப்பாக இந்த 15 இங்கே வந்துடும். இங்கே -23 கொடுத்துருக்காங்க, இங்கே 23 இல்லை, அப்போ இது இங்கே -23 வந்துடும். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடும். அவ்வளோதான், நம்ம அந்த
சேர்ப்பு பண்பு, கூட்டலியுடைய சேர்ப்பு பண்பு பார்த்தோம் இல்லையா, இங்கே மூணு இருக்கிற நம்பர், இங்கே மூணு நம்பராக வேறு வேற கூட மாறிய வேறு வேறமாய் கூட நமக்கு மாறி இருக்கலாம். அப்படி மாறி இருந்துச்சுன்னா அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது இங்கே 42 இருக்குது, அப்போ இங்கே ஏதாவது ஒரு 42 இருக்கணும். ஸோ இங்கே வெறும் எம்டியாக கொடுத்த இடத்துல 42 போட்டாச்சு. இங்கே தான் 42 போடணும் இல்லை, இங்கேயும் மைனஸ் 42 போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே இங்கே எதுவுமே கொடுக்கலாம், ஆனால் இங்கே 15 இருக்குது, வேறு எங்கேயுமே 15 இல்லை. ஸோ 15 போட்டாச்சு. அடுத்தது இங்கே என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே மைனஸ் 23 இருக்குது, இங்கே 23ங்கிறது இல்லை. ஸோ மைனஸ் 23 இது மாறி மாறி இருந்தாலும் ரெண்டு ஈக்குவலைஸ் பண்ணுறப்போ ரெண்டு ஆன்சரும் கரெக்டாக தான் வரும். இந்த மாதிரி இது எதுக்கு அப்படின்னா, நம்ம டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக, சிம்பிளிஃபிகேஷனில் இந்த மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போட்டுக்கலாம். இங்கே ப்ளஸ் அப்படின்னு ஒரே நம்பராக இருக்கணும், ப்ளஸ் மைனஸ் அப்படிலாம் மாறி மாறி இருக்கக்கூடாது, ஒரே நம்பராக இருக்கணும். ஒன்று இப்போ எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கணும், இல்லை எல்லாமே மைனஸாக இருக்கணும். அடுத்தது சாப்டரில் நம்ம கழுத்தல் பார்ப்போம். இப்போதைக்கு ஒரே மாதிரியான சைனாக இருந்து இங்கே உள்ளே இருக்கிற நம்பர் மாறி மாறி இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அதே வந்து கூட்டலினுடைய சேர்ப்பு பண்பு பிரகாரம் ரெண்டுமே ஈக்குவல்னு தான் அர்த்தம். அடுத்து ரெண்டாவது, சரியா தவறா என கூறுக. ஃபஸ்ட்டு கணக்கு மைனஸ் 32 கூட்டல் எதிர்மறை மைனஸ் 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூட்டல் எதிர்மறை அப்படின்னா இங்கே மைனஸில் இருந்தால் அதே நம்பர் இங்கே ப்ளஸில் இருக்கணும், அப்படின்னா தான் கூட்டல் எதிர்மறை. அப்போ இது தவறு, அதான் மைனஸ் அண்ட் சேம் சைடு, இந்த சேம் சைடில் இருக்கிறதுனால இது வந்து தவறு. இது வந்து இது ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எதிர்மறை அப்படின்னா என்னது, இதுக்கு எதிராக இருக்கணும். அப்படி எதிராக இருந்ததுன்னா அது சரி, இல்லைன்னா தவறு. அடுத்தது ரெண்டாவது கணக்கு, மைனஸ் 90 ப்ளஸ் மைனஸ் 30 ஈக்குவல் டு 60. இப்போ ஒரே குறியாக இருந்தால் என்ன பண்ணணும், கூட்டணும். அப்போ மைனஸ் மைனஸும் நம்ம கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 120 அப்படின்னு கிடச்சிருக்கும், மைனஸ் 120 கிடச்சிருக்கும். ஆனால் இங்கே 60 கொடுத்துருக்காங்க, அப்போ இது என்னது, தவறு. அடுத்து மூணாவது கணக்கு பாருங்கள், மைனஸ் 125 ப்ளஸ் 25 ஈக்குவல் டு மைனஸ் 100 கொடுத்துருக்காங்க. வெவ்வேறு குறியாக இருக்குது, கழிக்கணும். 125 25 கழித்தா 100, பெரிய நம்பரோட சைன் மைனஸோ மைனஸ், அப்போ இது என்னது, சரி. அடுத்து மூணாவது கணக்கு, கீழ்கண்டவற்றை கூட்டுக. ஃபஸ்ட்டு எண் கூட்டை பயன்படுத்தி கூட்டுக. 8 மற்றும் மைனஸ் 12, நமக்கு அந்த எண் கூடெல்லாம் தேவையில்லை. 8 ப்ளஸ் மைனஸ் 12 ஏன்னா கூட்டுக்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா இங்கே ப்ளஸ் சைன் இருக்கிறதா அர்த்தம், ப்ளஸ் மைனஸ் 12. அப்போ என்ன பண்ணணும், வேறு வேறு குறியாக இருந்தால் கழிக்கணும். 12 8 போச்சுன்னா 4, பெரிய நம்பரோட சைன் மைனஸ், ஸோ மைனஸ் 4. அடுத்து ரெண்டாவது கணக்கு, எண் கூட்டை பயன்படுத்தி கூட்டுக. மைனஸ் 3 இங்கே மற்றவங்க இடத்துல என்ன வரணும், அப்போ ப்ளஸ் வரணும், ப்ளஸ் மைனஸ் 5. இப்போ ஒரே குறியாக இருந்தால் கூட்டணும், 5, 3, 8 ரெண்டுக்கும் ஒரே மாதிரி சைன் இருந்தால் அந்த சைன் அப்படியே போட்டுக்கலாம், மைனஸ் 8. அடுத்து மூணாவது கணக்கு, மைனஸ் 100 ப்ளஸ் மைனஸ் 10 ஒரே குறியாக இருந்தால் கூட்டணும், 100, 10, 110 இந்த சைனை அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது நாலாவது கணக்கு, 20 ப்ளஸ் மைனஸ் 72 வெவ்வேறு குறியாக இருந்தால் கழிக்கணும். 72 20 போச்சுன்னா 52, பெரிய நம்பர் சைன் மைனஸோ மைனஸ் போட்டோம். அடுத்து அஞ்சாவது கணக்கு, 82 ப்ளஸ் மைனஸ் 75 அப்போ 80 வெவ்வேறு குறியாக இருக்குது, அப்போ கழிக்கணும். 82 75 போச்சுன்னா 7, இங்கே பெரிய நம்பர் 82 அதோட சைன் ப்ளஸ், ஸோ இங்கே ப்ளஸ் தான். அடுத்தது ஆறாவது கணக்கு, மைனஸ் 48 ப்ளஸ் மைனஸ் 15 ஒரே குறியாக இருந்தால் கூட்டணும். அப்போ 48 15 63 இந்த சைனை அப்படியே போட்டுக்கலாம், ரெண்டுக்கும் ஒரே சைன் இருந்தால் அந்த சைனை அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து ஏழாவது கணக்கு, மைனஸ் 225 ப்ளஸ் மைனஸ் 63 ஒரே குறியாக இருந்தால் கூட்டணும், 225 63 288 கிடைக்கும், இந்த சைனை அப்படியே போட்டுக்கலாம். நம்ம அப்படின்னாலும் போட்டலாம், 5, 3, 8 6, 2, 8 இந்த ரெண்டு அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது பேஜ் நம்பர் 10 நாலாவது கணக்கு, தேன்மலர் போட்டித் தேர்வில் பங்கேற்கிறாள். அத்தேர்வில் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும். முதல் தாளில் அவள் 25 வினாக்கள் தவறாக பதில் அளிக்கிறாள். மேலும் தாள் 2 13 வினாக்களுக்கு தவறாக பதிலளிக்கிறாள். அவளுக்கு குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு என கண்டறிக. ஸோ இதில் நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு தப்பான பதிலுக்கும் ஒரு மார்க்கை கம்மி பண்ணுவாங்க. ஃபஸ்ட் பேப்பரில் 25 க்வெஸ்சன் வந்து தப்பாயிருக்கு, செகண்ட் பேப்பரில் 13 க்வெஸ்சன் தப்பாயிருக்கு, அப்போ மொத்த ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணுவோமா, அப்போ ரெண்டு கம்பைன்னா என்ன பண்ணணும், கூட்டணும். முதல் தாளில் 25 தவறான வினா, இரண்டாம் தாளில் 13 தவறான வினா,
ரெண்டுமே தவறு, தவறு நெகட்டிவாக இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிட்டோம். அப்போ மைனஸ் 25 ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நமக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கும். அப்போ ப்ளஸ் மைனஸ் 23 ஒரே குறியாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கூட்டுவோம். அப்போ 25, 13, 38 இந்த சைனை அப்படியே போட்டுக்கலாம். அப்போ எத்தனை தவறான வினா அப்படின்னா 38 தவறான வினா. இங்கே 5, 3, 8, 2, 1, 3 அப்போ மைனஸ் 38ங்கிறது தான் நமக்கு ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின் பெருசாக இருந்தாலே ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்தது 5வது கணக்கு. ஒரு வினாடி வினாவில் 3 அடுத்தடுத்த சுற்றுகளில் குழு ஏ பெற்ற மதிப்பெண்கள் +30, -20, 0 மற்றும் குழு பி பெற்ற மதிப்பெண்கள் -20, 0, +30 எனில் வெற்றி பெற்ற குழு எது? முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமா? முழுக்களுடைய வரிசையை மாற்றி கூட்ட இயலும், ஏன்னா எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி கூட்ட தான் செய்கிறோம். இப்போ குழு ஏங்கிறது +30 எல்லாத்தையும் சேர்க்குறோம். ஏன்னா இப்போது ஒரு டீம் ஏ இருக்காங்க, டீம் பி இருக்காங்க, அவங்களுடைய 3 மதிப்பெண்களையும் கொடுத்துருக்காங்க. -20னா -20 லாஸ் பண்ணிட்டாங்க, 20 பாயிண்ட்ஸை லாஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ இது எல்லாத்தையும் சேர்க்கும்போது தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். டோட்டலாக அவங்களுடைய அவுட்புட் எவ்வளோ, டோட்டலாக எடுத்த மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் டோட்டல் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன போய் எல்லாத்தையும் சேர்க்குறோம் அப்படிங்கிறப்போ கூட்டல் தான் போடுவோம் நடுவில். அப்போ +30 இது கூட்டுறோம் அப்படிங்கிறத ப்ளஸ் போட்டால் -20, +0 இதுதான் உங்கள் இந்த ஃபஸ்ட்டு குழு ஏ எடுத்த 3 மதிப்பெண்கள். இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு 30, 20, 0 இருக்குது. இந்த 0 அப்படியே விட்டுருவோம். இங்கே வெவ்வேறு குறியாக இருந்தால் என்ன பண்ணணும், கழிக்கணும். அப்போ 30ல் 20 போச்சுன்னா 10 பெரிய நம்பரோட சைனு ப்ளஸ்ஸுங்கிறதுனால. அப்போ குழு ஏ பெற்ற மதிப்பெண் 10 மதிப்பெண். அடுத்தது குழு பி, அவங்க எவ்வளோ எடுத்துருக்காங்க, அவங்களோடதையும் நான் எனக்கு இப்போது ஒரு நம்ம மொத்தமாக மார்க் எடுத்துருக்கோம். இப்போது சில கேம்ஸ்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இவ்வளோ, அவங்களுக்கு வந்து மைனஸ் பாயிண்ட்ஸாக இவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறத மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு மாற்றி போடுவாங்க. கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம், மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து கூட்டும் போது தான் அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, எவ்வளோ கோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு கிடைக்கும். அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கூட்டணும். அப்போ அதே தான் இங்கே பண்ணுறோம், கூட்டணுங்கிறது தான் இங்கே நடுவில் நான் ப்ளஸ் சைன் போட்டுக்கிட்டேன். ஸோ இவங்களோட மதிப்பெண் என்னது, -20, +0, +30 இந்த 0 எடுத்துருவோம். இங்கே வெவ்வேறு குறியாக இருக்குது, வெவ்வேறு குறியாக இருந்தால் கழிப்போம். 30ல் 20 போச்சுன்னா 10 பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ்ஸுங்கிறதுனால அப்படியே வச்சுக்கிட்டோம். அப்போ இங்கே 10 இதை மாற்றி எழுத முடியுமா அப்படின்னா எழுத முடியும். நம்ம அதை பார்த்தோம் இல்லையா, கூட்டலினுடைய சேர்ப்பு பண்பு பிரகாரம் நம்ம மாற்றி மாற்றி எழுதினாலுமே அது என்னது, அதோட வேல்யூ வந்து கரெக்டாக தான் வரும். ஸோ ஏபி இரண்டுமே வந்து வெற்றி பெற்ற அணி தான். எட்டு வெற்றி பெற்ற குழு எதுன்னு கேட்டால் ரெண்டு பேருக்குமே கடைசியில் வர்றது எனக்கு 10 மதிப்பெண் தான். அதனால் ரெண்டுமே வெற்றி தான், வரிசையை மாற்றி கூட்ட இயலும். ஏன்னா இது மாற்றி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். அடுத்தது 6வது, 11+7+10 மற்றும் 11+7+10 சமமானவையா, எந்த பண்பின் அடிப்படையில் சமம்? இப்போ இங்கே எல்லாமே நடுவில் இங்கேயும் கூட்டல் இருக்குது, இங்கேயும் கூட்டல் இருக்குது, இங்கேயும் கூட்டல் இருக்குது, இங்கேயும் கூட்டல் இருக்குது. இங்கே 11 இருக்குது, இங்கேயும் 11 இருக்குது. இங்கே 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. இங்கே 10 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்போ இது சமமான சமம் தான், நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்போம். 11, 7, 7, 1, 8, 28 அப்படின்னு கிடைக்கும். +10 அப்படிங்கிறப்போ 11+7+10 கொடுத்துருக்காங்க. 11, 7 நமக்கு என்ன கிடைக்கும், 7, 1, 8 இங்கே 1, 18 18+10 28 அடுத்தது இங்கே 7+10 17 17+11 7, 1, 8, 2 28 அப்போ இது எனது கூட்டலினுடைய சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்லுவோம். இது மாறி மாறி இருந்தாலும் எனது நமக்கு ஆன்சர் 1 தான். இதெல்லாம் நம்மளுடைய அந்த சிம்பிளிஃபிகேஷனுடைய பேசிக் இது. அதனால் பேசிக்லேருந்து 6th 7th போகிறப்போ நம்ம திருப்பி 9th 10th நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இது பேசிக்லேருந்தே போகிறப்போ நல்லா ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த செம்லாம் பார்க்கணுமோ அப்படின்னா டக்கு டக்குன்னு நம்ம ஒரு தடவை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 7 அடுத்தது 7வது கணக்கு, கூட்டினால் தீர்வு 2 வரும்படி ஏதாவது 5 இணை முழுக்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு 2 நம்பரை கூட்டுறப்ப எனக்கு 2 கிடைக்கும். 0+2 2 தான், 1+1 2 தான், 3+-1 சேர்க்குறேன். -1ங்கிறப்ப வெவ்வேறு குறியாக இருந்தால் கழிப்போம். அப்போ 3ல் 1 போச்சுன்னா 2+ தான் வரும், ஏன்னா பெரிய நம்பரோட சைனு ப்ளஸ்ஸு. அடுத்து 4-2
வெவ்வேறு குறியாக இருக்குது. இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, வெவ்வேறு குறியாக இருந்தால் கழிக்கணும். அப்போ நாலில் ரெண்டு போச்சுன்னா ரெண்டு பெரிய நம்பரோட சைனு ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ் போட்டாச்சு. அடுத்து ப்ளஸ் ஆறு மைனஸ் நாலு. இப்போ ஆறுலேருந்து நாலு போச்சுன்னா ரெண்டு பெரிய நம்பரோட சைனு ப்ளஸ்ஸுங்கிறதுனால ப்ளஸ்ஸு. ஸோ இது இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து போடலாம். இதெல்லாம் ஜஸ்ட் அதான் அந்த சிம்பிளிஃபிகேஷன் வந்து பேசிக் இது. அதெல்லாம் கொள்குறி வகை வினாக்கள். எட்டு, நண்பகல் 12 மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை ப்ளஸ் 18 டிகிரி செல்சியஸ் ஆகும். வெப்பநிலை மணிக்கு 3 டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை மைனஸ் 12 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு அதில் ஆப்ஷன் வந்து 12 நள்ளிரவு, 12 நண்பகல், 10 முன்பகல், 10 பின்பகல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்துருக்குற டேட்டா என்னென்னா, நண்பகல் அப்படிங்கிறது மதியம், மதியம் இருக்குங்களா, அந்த மதியம் 12 மணிக்கு வந்து 18 டிகிரி செல்சியஸ் இருக்கான். ஒரு மணி நேரத்துக்கு 1 hour 3 டிகிரி செல்சியஸ் வந்து குறையுது அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ குறையுதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். அப்போ 12 மணிக்கு அப்புறம் என்ன, நமக்கு என்னது, 1 hour? 1 hour 3 டிகிரி செல்சியஸை குறைச்சோம் அப்படின்னா 15 இருக்கும். அப்படி ஒரு தடவையும் 3 hours குறைக்கணும். அப்போ 2 hours 3 குறைச்சோன்னா 12 கிடைக்கும். 3 hours 12 3 கழிச்சோன்னா 9 கிடைக்கும். அடுத்தது 4 hours வந்து அதுலேருந்து 3 டிகிரி செல்சியஸை குறைச்சா 6 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது 5 hours அதுலேருந்து 3 குறைச்சோம் அப்படின்னா 3 கிடைக்கும். அடுத்து 6 hours 3லேருந்து 3 போச்சுன்னா 0 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது 7 hours, இது வந்து மணி, இது டிகிரி செல்சியஸ். அப்புறம் 7 hours மைனஸ் 3 டிகிரி செல்சியஸ்னு கிடைக்கும். 8 மைனஸ் 6, 9 அதுலேருந்து மைனஸ் 3 பண்ணால் மைனஸ் 9 அப்படின்னு கிடைக்கும். இப்போது 12 டிகிரி செல்சியஸ் தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ 10 hours மைனஸ் 12 டிகிரி செல்சியஸ். இப்போது ஆப்ஷனில் பாருங்கள், 2 கொடுத்துருக்காங்க, 10 முன்பகல், 10 பின்பகல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம உடனே இங்கே 10 பார்த்தோடனே இங்கே 10 போட்டிருக்கூடாது. ஏன்னா முன்பகல்ங்கிறது என்ன அப்படின்னா, நண்பகலுக்கு மதியத்துக்கு முன்னாடி வரும் இல்லையா, காலையில் 10 மாதிரி, அதுக்கு பேர் தான் முற்பகல்னு சொல்கிறது. இந்த பிற்பகல் அப்படிங்கிறது வந்து நண்பகலுக்கு அப்புறம் ஆஃப்டரில் அந்த நைட்டு அந்த மாதிரி வர்றது தான் 10 பின்பகல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் 6 to 10 அப்படிங்கிறதே மாலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 12 முன்னாடி இருந்துச்சு, அதாவது மதியம் 12 முன்னாடி இருக்கிறத முற்பகல்னும் அதுக்கப்புறம் இருக்கிறத பிற்பகல்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கிறது தான் 10 பிற்பகலுங்கிறது. அந்த 10 பிற்பகல் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். ஒன்பதாவது கணக்கு, குறை முழுவை விடையாக கொண்ட கணக்கை கண்டறிக. முழுக்கள் அப்படின்னாலே 0, 1, 2, 3 அப்படின்னு நம்பர்ஸ் போகிறது முழுக்கள்னு சொல்லுவோம். குறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மைனஸ் சைன் இருக்கணும். மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா குறைன்னு சொல்லுவோம். மிகைனா ப்ளஸ் சைன் இருக்கிறது மிகைன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே 4 சம் கொடுத்துட்டு இதில் மைனஸ் ஆன்சர் வர்ற மாதிரி எந்த கணக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம முதல் கணக்கு பார்ப்போம். பாருங்கள், முதல் கணக்கு மைனஸ் 9 ப்ளஸ் மைனஸ் 5 ப்ளஸ் 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம முதல்ல இது ரெண்டே எடுத்துப்போம். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாகும், மைனஸாக தான் இருக்கும். ப்ளஸ்ஸாக இருந்தால் உள்ளே இருக்கிறத மட்டும் இருக்கிறத பார்த்தா போதும். ஒரே குறியாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கூட்டிட்டு அந்த சைனை அப்படியே எடுத்து போட்டுப்போம். அப்போ மைனஸ் 9 மைனஸ் 5 நான் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், மைனஸ் 14 அப்படிங்கிறது கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது, ஒரு ப்ளஸ் 6 இருக்குது, அந்த ப்ளஸ் 6 எழுதிப்போம். இப்போது வெவ்வேறு குறியாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கழிப்போம். இப்போ 14 6 போச்சுன்னா 9, பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ். அப்போ ஆன்சர் என்னதுன்னா மைனஸ் 9. அப்போ ஃபஸ்ட்டு சம்மலேயே நமக்கு வந்து ஆன்சர் வந்துருச்சு. அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது கணக்கு 18 ப்ளஸ் மைனஸ் 12 மைனஸ் 6 கொடுத்துருக்காங்க. முதல்ல இது ரெண்டையும் எடுத்துப்போம். இங்கே ப்ளஸ் இருந்துட்டு மைனஸ் வந்து மைனஸ் தான் வரும். ஸோ ப்ளஸ் இருந்தால் நம்ம வந்து உள்ளே இருக்கிறத டேரெக்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, எதுவுமே இல்லைன்னா இங்கே ப்ளஸ் இருக்கிறதா இருக்கும். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ வெவ்வேறு குறியாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கழிப்போம். 18 12 போச்சு அப்படின்னா 6, இங்கே இருக்கிற மைனஸ் 6 எடுத்துப்போம். இந்த 6 இந்த 6 அப்படியே கேன்சல் ஆயிரும், ஆன்சர் வந்து 0 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து மூணாவது கணக்கு மைனஸ் 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 10 அப்படின் இருக்கு. ஸோ முதல்ல என்ன பண்ணுவோம், போர்ட் மாஸ் பிரகாரம் ஆட் பண்ணுதான் ஆட் பண்ணணும். ஏன்னா போர்ட் மாஸ் என்னது, பிஓடு எம்ஏஎஸ் வந்து நமக்கு வந்து மல்டிப்பிள் ஆட், அப்புறம் தான் சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ முதல்ல ஆட் பண்ணும், கூட்டணும். அப்போது கூட்டல் குறி இருக்கிற ரெண்டுத்தையும் கூட்டிப்போம். முதல்ல இது ரெண்டையும் கூட்டுவோம். 10 2 ஒரே குறியாக தான் என்ன பண்ணிப்போம், கூட்டிப்போம். அப்போ 10 2 12 இந்த மைனஸ் 4. இப்போ 12 மைனஸ் 4 போச்சுன்னா என்ன, வெவ்வேறு குறியாக இருந்தால் கழிக்கணும். 12 4 போச்சு அப்படின்னா 8 வரும். பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ்ன்னு இருக்கிறதுனால ப்ளஸ் 8 ஆன்சர் கிடைக்கும்.
அடுத்தது 10 ± -4 + 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இது ரெண்டு எடுத்துப்போம். வெவ்வேறு குறியாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கழிப்போம். அப்போ 10 ல் இருந்து 4 போச்சுன்னா 6. இங்கே சைன் என்ன வரும் அப்படின்னா பெரிய நம்பரோட சைனான ப்ளஸ் வரும். அடுத்து +8. அப்போ இது ரெண்டையும் கூட்டிப்போம், ஏன்னா ஒரே குறியாக இருந்தால் கூட்டிப்போம். 6 + 8 என்ன வரும் அப்படின்னா 14 அப்படிங்கிறது. இது ரெண்டுத்தோட ரெண்டுக்கும் ப்ளஸ் இருக்கிறதுனால அப்படியே ப்ளஸ் சைன் வரும், 14 அப்படிங்கிறது வரும். ஸோ நமக்கு ஆன்சர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனான -9 இங்கே வரும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு, மைனஸ் அப்படிங்கிறது கிடச்சிச்சு. அப்போ இதுதான் அதோடைய குறைமுழு. அப்போ கணக்கில் ஆன்சர் என்னதுன்னா ஃபஸ்ட்டு சம் தான்.